ரொம்ப நாளா என் ஃப்ரெண்ட் ஐஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தான். சரி இன்டி நீங்கள் போயிடலான்னு பிளான் பண்ணி எல்லாரும் கிளம்பிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் ஒரு சில இடத்துல ஆர்டர் சொல்லியிருந்தோம், ஆனால் அங்கெல்லாம் வர ரொம்ப டிலே ஆனதுனால நம்ம கோடம்பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் அவென்யூன்ற ஒரு ஷாப்புக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். கடையை பற்றி உண்மையாக சொல்லி அவனும் உள்ளே போனோன்னே ஆம்பியன்ஸ் செம பக்காவாக நீட்டாக செம்மையாக இருந்தது. உள்ளே போனது இந்த ஆப்பிள் லோகோ மேலே இருந்த ஹெலிகாப்டர் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக செம்மையாக இருந்தது பார்க்கவே. ஆல்ரெடி நாங்கள் போகும்போது 9:00 ஆயிடுச்சு, ஆனால் அப்போவே செம்ம கூட்டம். சரி நாங்களும் அப்படியே உள்ள போய் நின்றுட்டோம். ஆல்ரெடி நாங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டு தான் இங்கே வந்தோம். ஆனால் இவர்கிட்ட நாங்கள் 1 ஹவருக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தோம், எடுத்து வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கேமிங் செட்டப்லாம் பக்காவாக பண்ணி வச்சிருந்தாங்க. நான் போகும்போது 2-3 பேர் விளையாடிட்டு இருந்தாங்க, ஆனால் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ஆப்பிள் லோகோ இருக்கிற ஸ்டாண்டில் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட் ஃபுல்லாக வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது இப்படிதான் இருந்தது. இங்கே லேட்டஸ்ட் லான்ச் ஆன 15 ப்ரோ மேக்ஸ் எல்லா மொபைலுமே இருந்தது. பக்கத்துலேயே ஆண்ட்ராய்ட் செக்ஷன் ஃபுல்லாக வச்சிருந்தாங்க. இங்கே சாம்சங் 1+ எல்லாமே இருந்தது. அப்படியே அந்த சைடு திரும்பி பார்த்தா PS5, GoPro, Insta360 ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. அதெல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு சென்டர் பிளேஸ்க்கு வந்த உடனே அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க வச்சிருக்க இந்த சேர் தாங்க ரொம்ப ஹைலைட்டான விஷயம். நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ராயலாக இருக்கணும்னு அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நான் ரொம்ப போர் அடிச்சதுன்னு கேம் விளையாட போயிட்டேன். உட்காந்து காரை எனக்கு ஓட்ட தெரியாமலே நான் ஓட்டி ஓட்டி காட்டிட்டு இருந்தேன். அதனால நம்ம ஆர்டர் பண்ண அந்த மொபைல் எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தாங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக அவங்கள உட்கார வச்சு பக்காவது அன்பாக்ஸ் பண்ணி வச்சு எடுத்தாச்சு. நம்ம என்ன வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 15 ப்ரோ மேக்ஸில் இருந்து 8256 ஒயிட் கலர் வாங்கியிருந்தோம். இவங்க ப்ரைஸை பற்றி சொல்லியே ஆகணும். துபாய் ரேட்டுக்கு அப்படியே 20,000 கம்மியாக தராங்க. அதுவும் ப்ராடக்ட்டை பற்றி நம்மளுக்கு நல்லா டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நம்மள்ட்ட கொடுக்கவும் செய்கிறாங்க. அதனால நம்ம பில்லுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு யூடியூபர் வந்து இந்த யூடியூபர்னு தெரியாமலே நான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். சாரி விஜய் அண்ணா.